வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய முதுகலை படி பட்டப்படிப்பில் சேர்ந்து படிக்கிறதுக்காக டிஎன் கசா பிஜி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லாருமே ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இப்போது அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணி டீட்டெயில்டாக ஒரு லைவ் டெமோ வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறையா நண்பர்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை நான் தரேன் பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த வீடியோ போட்டதுலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு மெயில் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்டுகளையும் கேட்டாங்க அவள் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒரு சில டவுட்டுகளை கேட்டாங்க நம்மளும் அதை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி மெயிலையும் சரி அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அதே மாதிரி இது வந்து எல்லா நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கனா மேக்ஸிமம் எல்லா நண்பர்களும் கேட்கறக்கூடிய ஒரே டவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் என்ட்ரியில் தான் கேட்குறீங்க இந்த மார்க் என்ட்ரியில் இந்த டவுட்டு நான் கிளாரிஃபை பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்க் என்ட்ரி எவ்வளோ வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த மார்க் என்ட்ரி நீங்க பண்றீங்கல்ல இந்த மார்க் என்ட்ரியை வச்சு மட்டும்தான் முழுவதுமே வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்க அதிகமாக வரத கம்மியாக போட்டா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து முன்னாடி சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபி நீங்க அதிகமாக போட்டிருந்தாலும் கூட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டைரக்டா போகும்போது அங்கே லாக் ஆகிடுவீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எதையுமே கரெக்டாக போடுங்க ஓகேவா தப்பாகவும் போடாதீங்க அதே மாதிரி எச்சாவும் போடாதீங்க கம்மியாகவும் போடாதீங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கோ மார்க் ஷீட்டில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை கொடுத்த யூஜி மாணவர்களுக்கு மாணவருக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தோம் நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயின் மேரிஸ் காலேஜ்லேருந்து நேற்று கால் வந்திருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வர சொல்லி இத்தனைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயின் மேரிஸ் கல்லூரியை அவங்களுக்கு ஆறாவது ஆப்ஷனாக தான் நான் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குயின் குயின் மேரிஸ் கல்லூரி வந்து ஃபேமஸான க காலேஜு அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் ரிசீவ் ஆயிருக்கு அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி அவங்க மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால உடனடியாக அந்த கல்லூரியிலேருந்து அவங்களுக்கு கால் வந்திருக்கு ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல காலேஜில் இருந்தெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்க் சென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் டவுட் இருக்கும் அது கண்டிப்பாக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்லூரிகள் இருக்குது ஓகேவா நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அந்த நிறையா யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு மாதிரியான மார்க் பேட்டனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு அப்டைண்டு மேக்ஸிமம் மார்க் அப்டைண்டு மார்க் அப்படிங்கிற மாதிரி மார்க் ஷீட்டில் கொடுத்துட்றாங்க ஒரு சில யூனிவர்சிட்டி இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிற பேரில் மேக்ஸிமம் மார்க்கு அப்டைண்டு மார்க்கு ப்ளஸ் அதோட கிரேடு அப்படின்னு சொல்லி கிரெடிட் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும்போது டவுட் வரும் நம்ம சாய்ஸை ஃபில் பண்ணுறதா கிரெடிட்டை ஃபில் ஃபில் பண்ணுறதா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில கல் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ செம் ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா செம் ஒன்றுக்கு ஒரு மார்க் ஷீட் செம் டூ எழுதுறீங்க அப்படின்னா செம் டூவோட ஷீட் எப்படி இருக்குன்னா செம் ஒன் ப்ளஸ் செம் டூ இது ரெண்டையும் சேர்த்தி வருது செம் த்ரீ எழுதுறீங்க அப்படின்னா செம் ஒன் செம் டூ ப்ளஸ் செம் த்ரீ இதையும் சேர்த்தி ஒரு மார்க் ஷீட்டாக வருது கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு ஜிபிஏ சிஜிபி வந்து அவங்க அலாட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து மாணவருக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் இந்த இடத்துல நம்ம எந்த செம்மோட சிஜிபின்னு இது தெரியலையே நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம நிறையாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸை வந்து நம்ம சேனலில் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியாக வேணால் இருந்துக்கோங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் தான் ஒவ்வொரு செம்மும் படித்து எழுதியிருப்பீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பார்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது நம்மளுடைய தமிழ் மார்க்கு பார்ட் டூ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் மார்க்கை ஃபில் பண்ணணும் பார்ட்டு த்ரீ அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம படித்த மேஜர் சப்ஜெக்டை மார்க்கை மட்டும்தான் அதில் நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு ஃபோரில் அப்போ என்ன சார் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்ட்டு ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க என்விரான்மெண்டல் சயின்ஸுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க என்எம்இன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க எஸ்பிஇ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இது எல்லாத்தையும் மட்டும்தான் நீங்கள் பார்ட்டு ஃபோரில் போடணும் ரிமைனிங்கெல்லாம் பார்ட்டு த்ரீயில் வந்துடணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ தமிழுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் நூற்றுக்கு இவ்வளோன்னு போட்டுருவீங்க இங்கிலீஷுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் நூற்றுக்கு இவ்வளோன்னு சொல்லி போட்டுருவீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் த்ரீயில் மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் ஐநூறுவா எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுங்கிறன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறுன்னா ஐநூறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறுக்கு ஒவ்வொரு சஜெக்ட்டில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை கூப்பிட்டு அதை அப்டைன்டு மார்க்கெலாம் போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் பார்ட் ஃபோர்லேயும் நீங்கள் போட்டுக்கணும் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் இது தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம் எந்த டவுட்டும் இல்லாமல் ஸோ இப்போ உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் பார்ட் த்ரீல மேஜர் பார்ட் த்ரீயில நான் மேஜர் இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் மார்க்ஸை என்ட்ரி பண்ணிவிடுங்க ஓகே எஸ் சார் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல யார் யார் டவுட் கிளியர் பண்ணியும் எனக்கு கிளியர் ஆகல எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் உங்களுக்கு டவுட்டு ஒன்றும் தீராத மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு உடனடியாக ஒரு ஃபோன் அடிங்க ஒரு ஃபோன் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஃபோன் அட்டன் பண்ண உடனே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை சொல்லுங்கள் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு சில டைமில் இந்த ஹெல்ப் டெஸ்கில் இருக்க அவங்களே வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த மாவட்டத்தில் எந்த கல்லூரியில் வந்து அவங்க அட்மிஷன் அஃபிலிட்டே ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வச்சு வச்சுருக்காங்களோ அந்த ஃபெசிலிட்டேஷன் நம்பரை வந்து உங்களுக்கு தருவாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை சொன்னீங்கன்னா அவங்க வந்து எந்த காலம்லாம் எதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க நீட்டாக சொல்லிடுவாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தான் வந்து ஏஎஃப்சி சென்ட்ரு எங்கே இருக்குங்கிறது தெரியும் நீங்கள் நாங்கள் நேராகவும் போய் கூட உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அதோட ஃபோன் நம்பர் வாங்கி அதோட ஃபோன் நம்பரில் நீங்கள் டவுட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்களேவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மார்க் என்ட்ரியில் கவனமாக இருங்க இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சீட் அல அலாட்மெண்ட்டுக்கு இந்த பர்சன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒன்று அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பத்து நாள் நமக்கு டைம் இருக்குது அந்த உடனடியாக ஒரே ஃபர்ஸ்ட் நாள்லேயே அப்ளை பண்ணணும்னு நினச்சி தப்பு தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ஃபார்மை போட்டுகிட்ருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க இன்கேஸ் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரியில் வந்து ஏஎஃப்சி சென்டர் இருக்கோ அங்கே போங்க அங்கே போயிட்டு உங்களுடைய ஃபார்மில் இந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க அவங்க ஃபார்மோட அப்ளிகேஷன் நம்பரை எடுத்து வச்சு அவங்க அந்த ஃபார்மை எடிட் பண்ணுவாங்க அந்த எடிட் பண்ண பண்ணுற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வரும் அவங்க தான் அத்தரைஸ்டு பர்சன்ஸு நம்மளால் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது புதுசாக பே காசு கட்டி அதாவது புதுசாக புது இமெயில் ஐடி புது மொபைல் நம்பர் வச்சு புது ஃபார்ம் கூட போடலாம் அப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு பத்து காலேஜ்னா பைத்தார் அறுபது அறுநூறுபாய் கிட்டத்தட்ட நமக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு அது நமக்கு ஒரு ரூபாய்னாலும் யாரும் சும்மாலாம் தரப்போகிறது கிடையாது பணம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் போய் அந்த அப்ளிகேஷன் சென்டரில் போயிட்டு ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு உங்களோட டவுட்ஸை சொல்லி ஃபார்மை ரீஎடிட் பண்ணி இப்போ மேக் நல்லதாக மார்க் கரெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு போகிறதுக்கு சலுப்பாக இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது அந்த மாதிரி இருக்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைவ் டெமோ வீடியோவை ரெண்டு மூணு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் எல்லா டவுட்டும் கிளியர் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம டைவ் டெமோ வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க மாதிரி ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி பெரிய டவுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்கள் அப்படி இல்லைனா இந்த மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க மெயில் அனுப்புறதோட பெட்டர் நீங்கள் ஃபோனில் பேசிட்டால் தான் உங்களோட டவுட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஓகேவா இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு மார்க் என்ட்ரியில் அஞ்சு காலம் மட்டுந்தான் வருது அஞ்சு செமஸ்டர் வரைக்கும் ஆறாவது செமஸ்டர் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த ஆறாவது செமஸ்டர் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மார்க் என்ட்ரிக்கு முன்னாடி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஃபைனல் செம் ஃபைனல் இயர் ரிசல்ட் ரிலி பப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த ஆப்ஷனில் நோ கொடுத்துட்டிங்கன்னா அஞ்சு வரைக்கும் தான் வரும் நீங்கள் வந்து ரிசல்ட் வராதவீங்க நோ கொடுத்துட்டு அஞ்சு ஃபில் பண்ணுனா போதும் அஞ்சு செமஸ்டர் வரைக்கும் ஃபில் பண்ணுனா போதும் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆறு காலமும் அங்கே வரும் ஓகேவா இதை நீங்க கரெக்டாக மேக் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் அட்டம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க நானும் அதை தெளிவாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் அதாவது இப்போ நீங்கள் செம்மு ஒன்றில் ஒரு அரியர் வச்சுருக்கீங்க ரெண்டு அரியர் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது செம் அரிய ரெண்டாவது செம் எழுதும்போது செம் ஒன் பேப்பர் ரெண்டு பேப்பருமே எழுதி அதில் ரெண்டாவது பே ரெண்டில் ஒரு பேப்பரை செம் டூவில் தான் கிளியர் பண்ணுறீங்க ஒரு பேப்பர் திரும்பவும் அரியராகவே இருக்குது அப்படின்னா அதை திரும்பவும் மூணாவது செமஸ்டர் எழுதுறீங்க மூணாவது செமஸ்டரில் தான் அந்த ஃபஸ்ட்டு செம் பேப்பர் ஒரு பேப்பரை வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து மூணுன்னு போடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எந்த செம்ல க்ளோஸ் ஆகுதோ அந்த தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் கால் ப இந்த இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து போடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைமில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த வருஷம் இருந்த நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மூணாவது செம்மு வரைக்கும் காலேஜில் படிச்சிருப்பீங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி இருந்தப்போ நாலாவது செமஸ்டரும் அஞ்சாவது செமஸ்டரும் அவங்களே வந்து பாஸ் பண்ணி விட்ருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் அரியர் எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டீங்க ஸோ மூணாவது செமஸ்டரில் அரியர் இருந்திருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஆறாவது செமஸ்டரில் தான் எழுதிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்க நண்பர்கள் க ஆறாவது செம்மில் எழுதும்போது நீங்கள் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து டூனு போட்டால் போதும் ஏன்னா அந்த ரெண்டு செமஸ்டருக்கு வந்து நீங்கள் அரியர் எக்ஸாமே எழுது எழுது கிடையாது ஸோ ரெண்டாவது அட்டம்ல தான் எழுதுறீங்க அதனால தான் உங்களுக்கு டூனு போட சொல்றேன் ஸோ மேக்சிமம் உங்களோட எல்லா டவுட்டையும் நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்பயும் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பருக்கோ இல்லை இமெயிலுக்கோ காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இல்லை நம்ம சேனலோட அஃபீஷியல் இமெயில் ஐடிக்கு இமெயில் ஐடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க நான் எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஓகே நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை கவனமாக பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே நன்றி இது உங்கள் கிராஜுவேட் தமிழா